ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னி தமிழ். இன்றைக்கி நம்ம ரெய்னி தமிழ் சேனலில் எக் ட்ரை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு அவுச்ச முட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆயில் விட்டு பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் தட்டி உப்பு போட்டு தட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம அந்த வேக வச்சு கட் பண்ணியிருக்க முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த முட்டையை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். அப்படி முட்டையை வந்து நீங்கள் பெரட்டி விட்டே இருங்க, அது நல்லா அதில் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு கோல்டு லேயர் மாதிரி இப்படி பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆகும். இப்படி அந்த முட்டை ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பொரிஞ்சு அப்படி இருக்கும்போது அதை நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு கொத்த கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அந்த கிரேவியெல்லாம் வற்றி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கூட்டு பக்குவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற போதே நீங்கள் வந்து முட்டையை சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக. அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி பக்குவம் வேணுமா, நீங்கள் அந்த கிரேவி பக்குவத்தில் இருக்கும் போதே நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ இதில் வந்து புதினா வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தூவிடுறேன். அவ்வளோதாங்க, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே வந்து புதினா கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். இப்போ இது ஒரு நல்ல பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எக் ட்ரை ஃப்ரை வந்து ரொம்ப அருமையாகவே ரெடி ஆகிருக்கு. இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இது ட்ரையாக வேணாலும் இந்த மாதிரி கூட்டு பக்குவத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ரெய்னி தமிழை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.